எப்பா பார்த்தாலும் மு க ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் என்று திட்டுவதற்கு ஒரே திசையை தேர்வு செய்து வைத்திருந்த சசிகலா அதிமுகவுக்கு சரியான பொழுதுபோக்காக சிக்கிவிட்டார் கமல். சின்னஞ்சிறு பேச்சாளர்கள் தொடங்கி மந்திரிமார்கள் வரை கமலுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், அவர் நடிப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், கமலுக்கு அறிவு வேண்டும், மூளை வேண்டும், கிட்னி வேண்டும் என்றெல்லாம் புக்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு காரணம் கமல் சொன்ன ஒரு படி திடீர் விஷயம்தான், ஆட்சியை உடனே கலைச்சு எலெக்ஷன் வைக்கணும் என்பது கமலின் கருத்து. கமல் இவ்வளவு கோபப்பட என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் அளித்த பேட்டியில் புட்டு புட்டு வைத்தார் அந்த பிளாஷ்பேக்கை. என்னுடைய விஸ்வரூபம் படத்தின் போது இவங்க பண்ணின பிரச்சனையால் எனக்கு 52 கோடி ரூபாய் நஷ்டம். எந்த முஸ்லீம் அமைப்பும் விஸ்வரூபத்திற்கு எதிராக பிரச்சனை செய்யல. இதே வீட்டில் எனக்காக அவங்க துவா பண்ணிட்டு போனாங்க, வேற வழி இல்லை, நாங்கள் என்ன பண்றது என்று வருந்தினார்கள். முஸ்லீம் அமைப்புகளின் பெயரில் அன்றைக்கு பிரச்சனை செய்தது ஜெயலலிதா தான் என்றார் துணிச்சலாக. சும்மா கடந்தவரை தூண்டிவிட்டு இன்னும் என்னென்னலாம் பேச வைக்க போறாங்களோ.